இணைப்பு பாட பயிற்சி பாடம் சூழ்நிலையியல் வகுப்பு இரண்டு நாள் ஏழு மற்றும் எட்டு பக்கம் எண் நாற்பத்து ஆறு முதல் ஐம்பத்து ஆறு வரை அனைவருக்கும் இனிய வணக்கம் நல்லதொரு அருமையான இந்த நாளிலே காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏழாவது நாள் மற்றும் எட்டாவது நாள் பாடம் தலைப்பு நமது சுற்றுப்புறம் மற்றும் போக்குவரத்து அடங்கியுள்ள பாட பக்கங்கள் நாற்பத்து ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு வரை மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நமது சுற்றுப்புறம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல வகையான கருத்துக்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பாடக்கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை கதை கேட்க அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே பொதுவாக பாட்டி கதை சொல்கிறத கேட்டுகிட்டே தூங்குவீங்க வீட்டில் தானே சரி இப்போ நானும் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க அந்த பாப்பாவுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் உங்களை போல சரியா இந்த சோஃபியா பாப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு நாள் ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தாங்க திருவிழானா உங்களுக்கு தெரியும் தானே நிறைய மக்கள் வருவாங்க ஏராளமான கடைகள் இருக்கும் தேர் திருவிழான்னா தேர்லாம் இழுப்பாங்க அங்கே நிறைய கரகாட்டம் மயிலாட்டம் இப்படி நிறைய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் கூட்டம் நிறைய இருக்கும் இல்லையா இந்த சோஃபியா பாப்பா என்ன பண்ணாங்க அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டே கூட்டத்துக்குள்ளே போனாங்க ஒரு இடத்துல அவங்க அம்மா கையை விட்டுட்டாங்க அவங்க அம்மாவும் சோஃபியா பாப்பாவை விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டத்தில் கலந்துட்டாங்க ஏன்னா நிறைய கூட்டம் சோஃபியா பாப்பா குட்டி பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி உங்க எல்லாரையும் போல இந்த பாப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக இருந்த காவலர்கள் கிட்ட நேராக போனாங்க காவலர்கள்லாம் யாருன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு போலீஸ்காரங்க அந்த காவலர்கள் கிட்ட போய்ட்டு அங்கிள் நான் எங்கள் அம்மாவை விட்டுட்டேன் கூட்டத்தில் தொலைச்சிட்டே எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா பாப்பா கேட்டாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் கேட்டார் பாப்பா உன்னுடைய பெயர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாப்பா சொன்னாங்க என்னுடைய பெயர் சோஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி உங்க வீட்டு முகவரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சோஃபியா பாப்பா சொன்னாங்க எங்கள் வீட்டு கதவு எண் ஒன்பது ஏ அப்படின்னு அழகா சொல்றியே சரி தெருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காவலர் கேட்டார் உடனே சோஃபியா பாப்பா சொன்னாங்க தெற்கு ரத வீதி அப்படின்னு அழகா சொன்னாங்க வெரி குட் நல்லா சொல்றியே சரி இந்த ஒன்பது ஏ தெற்கு வீதி எந்த ஊர்லமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலர் கேட்டார் உடனே சோஃபியா பாப்பா சொன்னாங்க வள்ளியூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி வள்ளியூர் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காவலர் கேட்டார் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சோஃபியா பாப்பா சொன்னாங்க உடனே இன்னொரு காவலர் கேட்டார் உன்னுடைய வீட்டு முகவரிய அழகா சொல்ற பாப்பா உங்க அம்மாவினுடைய தொலைபேசி எண் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனே சோஃபியா பாப்பா சொன்னாங்க அழகா உங்க அம்மாவினுடைய அலைபேசி எண் அந்த செல்போன் நம்பர் இருக்கும் இல்லையா அழகா சொன்னாங்க பத்து நம்பரையும் அந்த குட்டி பாப்பா அழகா சொன்னாங்க உடனே காவலர் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு அவங்க அம்மாவை வர சொல்லி சோஃபியா பாப்பாவை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க சரி இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க பொதுவாக நமக்கு வீட்டு முகவரி என்பது மிகவும் முக்கியம் ஒரு கூட்டத்துக்குள்ள நாம் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டு முகவரி தெரிஞ்சால் நம்ம வீட்டுக்கு அழகாக வந்துடலாம் அதே போலதான் தொலைபேசி எண்ணும் சரி இந்த முகவரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய பெயர் நாம் இருக்கக்கூடிய வீட்டின் கதவு எண் அந்த வீடு இருக்கக்கூடிய தெருவின் பெயர் அந்த தெரு இருக்கக்கூடிய ஊரின் பெயர் அந்த ஊர் இருக்கக்கூடிய மாவட்டத்தின் பெயர் இப்போ நான் என்னுடைய வீட்டு முகவரியை சொல்றேன் சரியா என்னுடைய பெயர் செல்வ மாரிமுத்து என் வீட்டின் கதவு எண் இருநூற்று பதிமூன்று என்னுடைய வீடு இருக்கக்கூடிய தெருவின் பெயர் தெரு என்னுடைய ஊரின் பெயர் திருநெல்வேலி நகரம் என் மாவட்டத்தின் பெயர் திருநெல்வேலி மாவட்டம் சரி இப்போ நீங்க எல்லாரும் உங்களுடைய வீட்டு முகவரியை எழுதி பழகுங்க சரியா முகவரியில் என்னெல்லாம் வரும் பெயர் கதவு எண் தெருவின் பெயர் ஊரின் பெயர் மாவட்டத்தின் பெயர் வீட்டு முகவரி விலங்குகளுக்கெல்லாம் எழுதிருவீங்க முகவரி இருக்கா விலங்குகளுக்கு முகவரி இருக்குதா இருக்கு நாம இருக்கக்கூடிய இடம் வீடுன்னு நாம சொல்றோம் இல்லையா அப்ப விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு மாடுகள் இருக்கக்கூடிய இடம் மாட்டு தொழுவம் குதிரைகள் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பெயர் குதிரை லாயம் இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நீங்க ஏராளமான விலங்குகள் இருக்கு இல்லையா அந்த விலங்குகளினுடைய அந்த வாழிடத்தை தொகுத்து எழுதணும் நீங்க எழுதி கண்டுபிடிச்சு தேடி தெளிந்து கொள்ள வேண்டும் சரியா செய்வீங்களா சரி அடுத்ததாக இப்போ உங்ககிட்ட ஒரு மூன்று வார்த்தைகளை எழுதி காட்டுற இந்த வார்த்தைகளினுடைய பொருளை விளக்கத்தை நாம இப்ப பார்க்கலாம் முதல் வார்த்தை வாழிடம் இரண்டாவது வார்த்தை பள்ளி பாதுகாப்பு மூன்றாவது வீட்டில் பாதுகாப்பு மாணவர்களே இப்போ என்ன பார்த்தோம் மூன்று வார்த்தைகள் வாழிடம் பள்ளி பாதுகாப்பு வீட்டில் பாதுகாப்பு சரி வாழிடம் அப்படின்னா என்ன நாம் வாழக்கூடிய இடம் வாழிடம் சரியா சரி நாம் வாழக்கூடிய இடம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் ஆற்றங்கரை பகுதியாக இருக்கலாம் மலைப்பாங்கான பகுதியாகவும் இருக்கலாம் சரி கிராமம் அப்படின்னா என்ன வீடுகள் ரொம்ப குறைய இருக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நிறைய இடைவெளி இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கும் வயல்வெளி பகுதிகள் இருக்கும் ஆடு மாடுகள்லாம் இருக்கும் ஒரு சில கிராமங்களில் குளம் ஆறு கூட இருக்கலாம் குட்டைகள் இருக்கும் நிறைய கிணறுகள்லாம் பார்க்கலாம் தோப்புகளெலாம் இருக்கும் சரி நகரம் அப்படின்னா வீடுகள் நெருக்க நெருக்கமாக இருக்கும் அதிகமான போக்குவரத்து இருக்கும் பெரிய பெரிய கட்டிடங்கள் கடைகள் நிறைய இருக்கும் சரி அப்ப ஆற்றங்கரை பகுதி அப்படின்னா ஒரு ஆற்றினுடைய இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும் அதுதான் ஆற்றங்கரை பகுதி மலைப்பாங்கான பகுதி அப்படின்னா மலை மீது இருக்கக்கூடிய ஊர்கள் சரியா சரி இதுதான் நம்முடைய வாழிடம் இந்த வாழிடத்தை நாம எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது என்பது நம்முடைய முக்கியமான கடமை அடுத்து பள்ளி பாதுகாப்பு பள்ளியில் என்ன பாதுகாப்பு பள்ளியில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் மேசை இருக்கும் நாற்காலி இருக்கும் கரும்பலகை இருக்கும் அதுக்கப்புறம் சுண்ணக்கட்டி சாக்பீஸ் நிறைய இருக்கும் பென்சில் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் பள்ளி பேருந்துகள் எல்லாம் இருக்கும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நாம் ரொம்ப பாதுகாப்பாக கையாளணும் மேஜை மீது ஏறி விளையாடவோ குதிக்கவோ கூடாது நாற்காலியில வந்து நாம் ஏதாவது கிருக்கவோ இல்லைன்னா அதை ஏதாவது உடைக்கவோ கூடாது கரும்பலகைகள்ல கண்ட இடத்துல நாம் என்னத்தையும் எழுதி வைக்க கூடாது பென்சில்லாம் ரொம்ப பத்திரமா ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கணும் பென்சில நல்ல அதிகமாக ஷார்ப்பாக சீவி வச்சிருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற யார் மேலேயாவது குத்திக்கும் அப்படிலாம் வைக்கக்கூடாது பேருந்து பள்ளி பேருந்துல வரிசையா ஏறணும் வரிசையா இணங்கணும் பேருந்து வரும்போது எப்போதும் ஓரமாக நிற்கணும் சரியா அடுத்து வீட்டில் பாதுகாப்பு நம்ம வீட்டில் நாம எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளுடைய உடலை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் எப்போதும் இந்த மூக்குக்குள்ளே அப்படியே விரலை விட்டு நோண்டுறது காதில் ஏதாவது குச்சியை வச்சு குடையிறது அதெல்லாம் செய்யக்கூடாது கத்தி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா யாருக்கும் கையில் உடனே கிடைக்காதபடி நல்ல உள்ளே தள்ளி வைக்கணும் அது மேலே விழாம பார்த்துக்கணும் பிளேடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் கையில் என்ன செஞ்சிடும் வெட்டிடும் சரியா அதற்கடுத்து குச்சி இருக்குது ஏதாவது மரக்குச்சிகள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் ஒரு ஓரமாக பாதுகாப்பாக அடுக்கி வைக்கணும் இல்லைன்னா அதற்கு கீழே ஏதாவது ஒரு பூச்சிகள் போய் இருந்துக்கும் அதுக்கப்புறம் மின் ஸ்விட்ச் அந்த மின் பொத்தான்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் ஈர கையோட குளிச்சுட்டு அப்படியே போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த கரண்ட் ஷாக் அடிச்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நாம் சுவிச்சை போட்டு 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 விளையாடக்கூடாது வீட்டில் மாடி படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப மெதுவாக குடு குடு கொடுக்குற நம்ம பாடு ஓடுவோம் குடுன்னு இறங்குவோம் அந்த ஏரி இறங்கி விளையாடுறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் கீழே விழுந்து அடிபட்டால் இரத்த காயம் ஆகிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் முகப்பு மாடம் இருக்குது அதாவது பால்கனி இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கைப்பிடியை பிடிச்சிட்டு ரொம்ப கவனமாக நிற்கணும் தவறி கீழே விழுந்துடக்கூடாது சமையலறை முக்கியமான ஒரு இடம் நம்முடைய வீட்டில் சமையலறையில நாம அந்த எண்ணெய் பொருட்கள் நாம சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா அதெல்லாம் சமைத்தது தனியா சமைக்காதது தனியா வச்சிருக்கணும் கேஸ் சிலிண்டர் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் மண்ணெண்ணெய் இருந்ததுன்னா அதை ஓரமாக தள்ளி வைக்கணும் மருந்து பொருட்களை சமையலறையில வைக்கவே கூடாது முக்கியமா சமையலறையில இருக்கக்கூடிய ஜன்னலை எப்பவும் திறந்து காற்றோட்டமும் வெளிச்சமும் வர்ற மாதிரி இருக்கணும் தண்ணீர் குடங்களெல்லாம் மூடியே வைக்கணும் நெருப்பை ஏற்று ஏற்று விளையாடக்கூடாது சரியா அதற்கடுத்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு பூச்சி வந்துட்டு அப்படின்னா அதை உடனே அப்புறப்படுத்திடணும் விளக்கு எரியுது அப்படின்னா அந்த நெருப்பு இருக்குது அப்படின்னா அந்த நெருப்பில் போய் விளையாடக்கூடாது கையில் போத்துக்கும் அப்போ நாம் வாழக்கூடிய வாழிடம் நம் பள்ளி நாம் இருக்கக்கூடிய வீடு மூன்றிலுமே நாம் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருக்க வேண்டும் சரியா அடுத்ததா நம்ம கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களையும் நகரத்தில் உள்ள இடங்களையும் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிராமங்கள்ல என்னென்னலாம் இருக்கு நகரங்கள்ல என்ன இருக்கு நான் அப்பதையே சொன்னேன்லையா கிராமம் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நிறைய இடைவெளி இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கும் ஆடு மாடுகள் இருக்கும் குளம் இருக்கும் நீரோடைகள் இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நல்ல காற்றோட்டம் அருமையா இருக்கும் நகரத்தை எடுத்துக்கொண்டால் வீடுகள் ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்கும் இடைவெளியே இருக்காது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியே இருக்காது ரொம்ப நெருக்கமா இருக்கும் மக்கள் அதிகமா இருப்பாங்க பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கும் ஏராளமான கடைகள் இருக்கும் இப்ப நகரத்துல பாத்தீங்க அப்படின்னா பத்து மாடி கட்டிடங்கள் கூட பெருகி போச்சு இப்போ கிராமத்துல அந்த பத்து மாடி கட்டிடத்தை நாம பார்க்க முடியுமா முடியாது நகரத்துல நாம ஒரு குடிசை வீடையோ அல்லது ஒரு ஓட்டு வீடையோ பார்க்க முடியுமா ரொம்ப அரிது ஏன்னா அங்க ஃபுல்லா பெரிய பெரிய வீடுகளா இருக்கும் நகரத்துல சரியா அப்போ கிராமம்னா என்ன நகரம்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி நாம இப்போ இவ்வளவு பார்த்தோம் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக கையாளுவீங்க நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட சொல்லணும் சரியா அடுத்ததா இன்னும் ஒரு டாஸ்க் நீங்கள் அவங்க அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டை படமாக வரையலாமா உங்கள் எல்லாருக்கும் படம் வரைய பிடிக்கும் தானே இப்போ அந்த படத்தை நல்லா அழகாக வரையணும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது முன்முகப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா அழகாக வரைஞ்சு காட்டணும் சரியா மாணவர்களே இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு என்ன தெரியுமா நான் ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்லுவேன் நீங்கள் இது கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கான்னு சொல்லணும் சரியா ஓட்டு வீடு கிராமத்தில் இருக்குமா நகரத்தில் இருக்குமா கிராமத்தில் இருக்கும் எட்டு மாடி கட்டிடம் இது கிராமத்தில் இருக்குமா நகரத்தில் இருக்குமா நகரத்தில் இருக்கும் சரி இப்போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வயது மாணவர்களோட இளைஞர்களோட குழந்தைகளோடு சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடணும் நீங்கள் ஒரு பொருளை சொன்னால் அவங்க அது கிராமமாக நகரமானு சொல்லுவாங்க அடுத்து அவங்க சொன்னால் நீங்கள் சொல்லணும் சரியா அடுத்ததா இன்னும் ஒரு டாஸ்க் நம்முடைய மாணவர்கள் எல்லாருமே ரொம்பவே திறமைசாலிகள் நீங்கள் அப்படி தானே அதனால் நான் என்ன சொன்னாலும் அழகா நீங்கள் புரிஞ்சு அதுக்கு ஏற்றபடியே நீங்கள் செஞ்சிருவீங்க இப்போ நான் பள்ளிக்கூடம்னு சொல்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அங்கே நாம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்களா அழகாக சொல்லுவீங்க பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எந்த மாணவர்கள் கூடையும் சண்டை போடக்கூடாது ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும் நல்ல படிக்கணும் விளையாடும் போது கவனமாக விளையாடணும் சரி அடுத்து சமையலறை இப்ப சொன்னேன் இல்லையா சமையல் அறையில் நாம எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் சமையல் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தண்ணீர் பானையெல்லாம் மூடி வைக்கணும் உணவு பொருட்களை எல்லாம் மூடி வைக்கணும் நம்ம கேஸ் சிலிண்டர் இருந்தது அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கணும் சரி மாணவர்களே நீங்க அப்பா கூட இருசக்கர வாகனத்துல வாகனத்தில் போயிருப்பீங்க அப்படி தானே உங்க அப்பா போகும்போது பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக அந்த பெட்ரோல் நிலையத்தில் நின்றுருப்பார் அப்போ நாம் என்னெல்லாம் செய்யணும் அமைதியாக இருக்கணும் முதல்ல அடுத்து இந்த பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடும்போது கண்டிப்பாக நாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த பெட்ரோல் பல்கில் செய்யக்கூடாது அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் ஏதாவது விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு பற்ற வைக்க கூடாது சரியா அடுத்ததாக சாலை சாலையில் நாம் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலைகளில் தான் உட்காந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படி விளையாடலாமா விளையாடக்கூடாது சாலையில் நாம் விளையாடக்கூடாது குறுக்கும் நெடுக்குமா ஓடக்கூடாது அதுக்கப்புறம் பேருந்து வருது அப்படின்னா நாம் ஓரமாக நிற்கணும் வரிசையாக தான் இறணும் வரிசையாக தான் இறங்கணும் பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தில் நாம் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் என்னென்னலாம் செய்யணும் நமக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருக்கைகளில் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் முன்னாடியோ பின்னாடியோ ஓடி 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 ஒழிஞ்சு நின்று விளையாடலாம் கூடாது அதற்கப்பறம் நமக்கு எந்த ஊர் பேருந்தில் நாம் ஏறணுமோ அந்த பேருந்தில் ஏறி நமக்குன்னு இருக்கக்கூடிய இருக்கையில் அமைதியாக இருக்கணும் பேருந்துக்குள்ளே விளையாடவோ வீண் கூச்சல் போடவோ சண்டை போடவோ அம்மாகிட்ட எனக்கு அதை வாங்கித்தானே அடம் பிடிச்சு அழவோ கூடாது என் அன்பான மாணவர்களே இவ்வளவு நேரம் என்னுடைய வகுப்பை ரொம்ப அழகாக கவனிச்சிங்க இப்ப உங்களுடைய புத்தகத்துல பக்கம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது பகுதிகளில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டை நல்லா அழகாக எழுதி உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட காமிச்சு சரி பார்த்துக்கணும் என் அன்பான மாணவர்களே இனிமேல் நாம பார்க்க போவது போக்குவரத்து பொதுவாக போக்குவரத்து என்பது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே பெருகி இருக்குது இப்போ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் நான் ஒரு விடுகதைகள் சொல்ல போகிறேன் நீங்க சரியா கண்டுபிடிச்சிருவீங்களா நான் சொல்லக்கூடிய விடுகதைக்கு சரியான விடையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா நீங்க எல்லாரும் புத்திசாலி மாணவர்கள் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க பறவை போல நான் பறப்பேன் பயணிகளை சுமப்பேன் நான் யார் உம் நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க பறவை போல பறந்து மனிதர்களை சுமப்பது ஆகாய விமானம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்து மீன் போல நீந்துவேன் சரக்குகளை சுமப்பேன் நான் யார் நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க தண்ணீரிலே மீன் போல நீந்தி சரக்குகளை சுமப்பது இது கப்பல் அடுத்தது சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு என்று கத்துவேன் இரும்பில் நடப்பேன் நான் யார் நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு சொன்ன உடனேயே இது ரயில் வண்டிடா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்து சங்கிலி உண்டு ஆனா பெட்ரோல் கிடையாது ஆனாலும் உன்னை சுமந்து செல்வேன் நான் யார் நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க மிதிவண்டி என்பதுதான் சரியான விடை என்று அடுத்ததாக விபத்து ஏற்பட்டால் உயிரை காக்க உடனே ஓடி வருவேன் நான் யார் விபத்து அப்படின்ன உடனே நாம் உயிர் காக்கக்கூடிய அந்த ஊர்திக்குத்தான் நாம் ஃபோன் போடுவோம் அந்த ஃபோன் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் அந்த ஊர்தியினுடைய தொடர்பு எண் நூற்று எட்டு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா என் அன்பான மாணவர்களே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில படங்கள் காட்ட போகிறேன் அந்த படங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்களாம் ரொம்பவே திறமைசாலிகள் ரொம்பவே புத்திசாலிகள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க இப்போது நான் காட்டக்கூடிய இந்த படத்தில் இருப்பது என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே பல்லக்கு இதுதான் பல்லக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிகள்லாம் அந்த பல்லக்கில் தான் பயணம் பண்ணுவாங்க அடுத்ததா நாம இப்ப பார்க்க போற படம் என்ன படம் பார்த்து சொல்லுங்க மாட்டு வண்டி அந்த காலத்துல இந்த மாட்டு வண்டியில் தான் எல்லாருமே பயணம் பண்ணாங்க அடுத்ததா இப்ப நாம பார்க்க போவது தேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல கோவில்கள்ல இந்த தேர் பயன்படுத்துறாங்க ஆனா ஆதி தேரில் தான் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பவனி வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன் இது என்ன படம்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம் இது கழுதை வண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை நாம எல்லாருமே ரொம்பவே பார்த்திருப்போம் அடிக்கடி நாம இதுல பயணம் பண்ணிருப்போம் இது என்னது கார் மகிழுந்துன்னு நாம சொல்லக்கூடிய கார் சரியா இந்த படத்துல இருக்கக்கூடிய வாகனம் இதுதான் மிதி வண்டி இந்த மிதி வண்டியை ஓட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் தானே பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டால் இந்த மிதிவண்டியை ஓட்டி ஓட்டியே உங்களுக்கு பொழுதே கழியும் அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கிறது என்ன கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாப்போம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்த உடனே நீங்க சொல்லிடுவீங்க ஆம்புலன்ஸ் விபத்து ஏற்பட்டால் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் அவசரத்துக்கு நாம இந்த நூற்று எட்டுங்கிற எண்ணெய் டயல் செய்து நாம சொன்னோம் அப்படின்னா உடனே இந்த அவசர ஊர்தி வாகனம் வரும் அடுத்ததாக நாம் எல்லோருமே பிரம்மாண்டமாய் பார்த்து தான் இந்த வாகனம் வானத்துல இந்த வாகனம் போனா அண்ணாந்து ஆணு பார்க்காதவங்களே இருக்க முடியாது இது என்னது ஆகாய விமானம் மாணவர்களே இப்போ ஒரு படம் காட்டுறேன் இல்லையா இந்த படத்துல இருக்கக்கூடிய வாகனம் என்னது ஏதாவது ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை அணைப்பதற்கு வரக்கூடிய தீயணைப்பு வண்டி நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்த ஒரு பயணம் அப்படின்னாலே அது ரயில் பயணம்தான் அந்த வரி ஈஸியாக இருக்கிற பெட்டியில் ஆசையாக ஓடி போய் ஏறி உட்காந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாம் இந்த தொடர் வண்டியில் போகும்போது மரங்கள்லாம் பின்னாடி போகும் அப்படி தானே இதெல்லாம் பார்த்து ரசிச்சுருப்பீங்க இல்லையா அந்த வண்டி என்னது தொடர் வண்டி புகை வண்டினும் சொல்லுவோம் ரயில் வண்டினும் சொல்லுவோம் சரியா அடுத்ததாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது படகு இந்த படகுல மீன் பிடிக்கிறதுக்கு போகிறவங்க இந்த படகை பயன்படுத்துவாங்க இந்த வாகனம் நமக்கு ரொம்பவே பிடித்த வாகனம் ஆட்டோ இந்த ஆட்டோவில் பயணம் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்பவே ஆசைப்படுவீங்க அப்படித்தானே சரி இப்படி ஏராளமான வாகனங்கள் நம்மிடையே நமக்காக உலவி கொண்டிருக்கின்றன இப்போ நாம் பார்க்கக்கூடிய வாகனங்களில் புது புது வாகனங்கள்லாம் நிறைய இப்போ வந்து விட்டது பழமையான வாகனங்களும் உண்டு இப்போ நாம் பார்த்ததில் கூட தேர் பல்லக்கு இதெல்லாம் ஆதி காலத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க இப்போ மாட்டு வண்டி கூட ரொம்ப அருகி போய்விட்டது குதிரை வண்டி கழுதை வண்டி எல்லாம் ரொம்பவே அருகி போச்சு சரி இப்படி புதுமையான வாகனங்கள் ஏராளமாக இன்று வந்து கொண்டே இருக்கிறது சரி இந்த வாகனம்னு சொன்ன உடனே போக்குவரத்து அது தரை வழி போக்குவரத்தா நீர்வழி போக்குவரத்தா வான்வழி போக்குவரத்தா வாகனங்கள் தான் போக்குவரத்து இருக்கும் அது தரை வழி போக்குவரத்தா நீர்வழி போக்குவரத்தா அல்லது வான்வழி போக்குவரத்தா அது என்ன வகை அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம் முதலாவதாக தரை வழி போக்குவரத்து தரை வழி போக்குவரத்து அப்படின்னாலே அது சாலையில் செல்வது தான் இந்த சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள் நிறைய இருக்கும் அதில் முக்கியமாக ஒரு சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறியீட்டு சின்னம் உண்டு சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று வண்ண விளக்குகளும் அழகா இருக்கும் அந்த சிவப்பு வண்ணத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்பதுதான் அர்த்தம் மஞ்சள் வண்ணம் விளக்கு எரிந்தால் புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று பொருள் பச்சை வண்ண விளக்கு எரிந்தால் நாம புறப்பட்டு போகலாம் என்பதுதான் அர்த்தம் சரியா சரி இவ்வளவு நேரம் வகுப்பு பார்த்தமே உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஐந்து வாகனங்களினுடைய பெயர்களை சொல்லலாமா பேருந்து லாரி ஆட்டோ இருசக்கர வாகனம் மிதிவண்டி இப்படி நிறைய வாகனங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிந்த வாகனங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லி பாருங்க சரியா அன்பான மாணவர்களே இவ்வளவு நேரம் நாம தரைவழி வழி போக்குவரத்தை ரொம்ப தெளிவாவே பார்த்தோம் சாலை போக்குவரத்து வாகனங்கள் இப்படி நிறைய பார்த்தோம் இப்ப புத்தகத்தில் நீர்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்துன்னு கொடுத்துருக்காங்க நீர் வழி போக்குவரத்து என்றால் என்ன வான்வழி போக்குவரத்து என்றால் என்ன நீர் வழி போக்குவரத்து என்பது நீரிலே பயணம் செய்யக்கூடியது படகு கட்டுமரம் கப்பல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீரிலே மிதந்து செல்லக்கூடியது வான்வழி போக்குவரத்து என்றால் வானத்திலே பறந்து செல்லக்கூடியது ஆகாய விமானம் ஹெலிகாப்டர்னு ஒன்று உண்டு அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் அன்பான மாணவர்களே இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையாக நம்முடைய வகுப்பை கவனித்தீர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் பக்கம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்து நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆகிய பக்கங்களில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டினை நல்ல அழகா தெளிவா எழுதி படங்களை எல்லாம் நல்ல அழகான வண்ணங்களால் வரைந்து உங்கள் ஆசிரியர்களிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள் நல்லதொரு இந்த அருமையான காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்கவே மகிழ்ச்சி மீண்டும் அடுத்ததொரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பாசிரியர் திருநெல்வேலியிலிருந்து செல்வம் மாரிமுத்து நன்றி